மனசுல பாரம் அதிகமா இருக்கும்போது ஆலமர நிழல்லையோ அரச மர நிழல்லையோ உட்கார்ந்தோம்னா அடிக்கிற காத்து மனசை ரெஃப்ரெஷ் ஆகும். இப்படி மனசு உடம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனையையும் இயற்கை, மெடிடேஷன், யோகா, ஈஸி அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மூலமா எப்படி சரி பண்றது பத்தி தான் இந்த மண்டே மெடிடேஷன்ல தெரிஞ்சுக்க போறோம். எல்லாரும் எல்லா நேரத்திலயும் சீரான மனநிலையில இருக்க மாட்டாங்க. ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் காரணமா மனசு ரீதியாவும் உடல் ரீதியாவும் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. பிரச்சனையை நினைச்சு நினைச்சு முதல்ல மனசு இருக்குமாயிடும், அப்புறம் பிரச்சனையை சரி செய்ய முடியாம உடம்பும் சோர்வாயிடும். ப்ரெஷர், டென்ஷன், டிப்ரெஷன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செய்ய ஈஸியான ஒரு யோகா முத்திரையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த முத்திரை பேரு கணேச முத்திரை. இந்த முத்திரையை பண்றதுக்கு முன்னாடி முதல்ல முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி உட்காரணும். தரையில சேர்ல எங்க உட்கார்ந்தாலும் முதுகு நேரா இருக்கிறது முக்கியம். இப்போ உங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நெஞ்சு பகுதிக்கு நேரா கொண்டு வரணும். முதல்ல இடது உள்ளங்கைய நெஞ்சு பார்த்த மாதிரியும் வலது உள்ளங்கைய வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியும் இருக்கணும். இப்போ ரெண்டு கைகளையும் கொக்கி போல வச்சு பிடிச்சுக்கணும், படத்துல காட்டுற மாதிரி. இப்போ இந்த முத்திரையை வச்சுக்கிட்டே ரெண்டு கைகளையும் லேசா விட்டு விட்டு எதிரெதிர் திசையில இழுக்கணும். 5-10 தடவை இப்படி பண்ணணும். அப்புறம் கைகளை மாத்தி பண்ணணும். தினமும் இந்த முத்திரை பயிற்சி செய்யறதால உடம்புல இருக்கிற ரத்த அழுத்தம் சீராகும், மன அழுத்தம் குறையும். எப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்ற குழப்பத்துல இருக்கும் போது இந்த முத்திரையை செஞ்சா மனசு ஒருநிலைப்படும், எலும்பு தேய்மானம் சரியாகும், கழுத்து வலி குறையும். இப்படி மனசையும் உடம்பையும் சீராக்குற இந்த முத்திரையை டெய்லி செஞ்சு நீங்களும் பலன் அடையுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான டிப்ஸ் அடுத்த வீடியோல உங்களுக்காக காத்திருக்கு. Until then, stay tuned with Newstn Health Guru.